என்னடா ஆச்சு? சிலிண்டரை விரும்புவோரும் விரும்பாதோரும் வதந்திகளை நம்பி ஏமாறாதீர்கள். துளிர்விடும் தமிழ் கட்சிகள், இளம் தலைமுறைக்கான கதவுகள் திறப்பு, பிரதமர் கனவு வேண்டாம். The leader, தேசியட மககியன பிரவர்த்தி பெலகேஸ்வ. என்னடா ஆச்சு? கொழம்போ டெலிகிராப் இணையத்தில் கீழ்கண்ட குறிப்பு இருந்தது. இதை எழுதியவர் அமில முத்துகஹாட்டி. தெற்காசிய பிராந்தியத்தில் கல்வியறிவில் முதலிடத்தில் உள்ள நாடு இலங்கை. ஆனால் புலனாய்வு மட்டத்தில் எங்கே இருக்கிறது என்பதுதான் பிரச்சனை. ஒரு காலத்தில் கடிதம் எழுதவும் படிக்கவும் மட்டுமே திறமை தேவைப்பட்ட சகாப்தத்தை நாம் கடந்து விட்டோம். எனவே கல்வியறிவு ஒரு கூடுதல் அளவுகோலாக கருதப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார தம்முத்தேகமவில் இடம்பெற்ற தனது தோழர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையிலான நட்புறவு சந்திப்பின் போது தெரிவித்த கருத்து எனது இதயத்தை ஆழமாக தொட்டது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், ஜனாதிபதி தேர்தலில் அவருடன் போட்டியிடும் மற்ற மூன்று முக்கிய வேட்பாளர்களில் இருவர் கொழும்பு ரோயல் கல்லூரியிலும் இன்னொருவர் கல்கிசை சென்ட் தாமஸ் கல்லூரியிலும் படித்தவர்களாவர். இருவர் முன்னாள் ஜனாதிபதிகளின் மகன்கள், மற்றவர் ஒரு முன்னாள் ஜனாதிபதியின் மருமகன். அப்போது நான் என்று அவர் எழுப்பிய கேள்வி ஒப்பீட்டின் தீவிரத்தை வெளிப்படுத்தும் நோக்கத்துடன் இருந்தது. இறுதியில் தம்புத்தேகமா மத்திய கல்லூரியில் படிப்பை மேற்கொண்ட கிராமத்து சிறுவன் இந்நாட்டின் ஜனாதிபதியானான். நிலப்பிரபுத்துவ சமூக அமைப்பு மனநிலையில் வாழும் பலருக்கு செப்டம்பர் 22 அன்று அதிகாலை 2-3 மணிக்குள் வெளியாகியிருந்த முடிவுகள் என்னடா ஆச்சு என்றிருந்தது. இது ஒரு அரசியலமைப்பு சோதனை. உயரடுக்கு என்று அழைக்கப்படுபவர்களுக்கான செய்தி. அதாவது மக்கள் தங்களுக்கு சொந்தம் என்று நினைக்கும் ஒருவரை ஜனாதிபதியாக நியமித்திருக்கிறார்கள். சிலர் மாற்றத்தை விரும்புகிறார்கள், மற்றவர்கள் அதை ஜீரணிக்க நேரம் எடுத்துக் கொள்கிறார்கள் என்று நீண்ட குறிப்பொன்றை மிகவும் அழகாக அவர் எழுதியிருந்தார். அனுரவின் வெற்றி மற்றும் மக்கள் மயப்பட்ட நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை பற்றி இந்த குறிப்பு சிறப்பாக விளக்கியிருந்தது. சிலிண்டரே விரும்புவோரும் விரும்பாதோரும் நடக்கவிருக்கும் பொது தேர்தலில் UNP தலைமையிலான கூட்டணி எப்படி எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என்பது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்பட உள்ளது. ஆனால் நேற்றைய நிலவரப்படி சிலிண்டர் மூலம் தேர்தலில் போட்டியிட கட்சிகளின் பிரதிநிதிகள் கூடி ஆலோசனை நடத்தினர். எனினும் குறித்த அடையாளம் தொடர்பில் இந்த கூட்டத்தில் ஒருவர் நேரடியாக தனது ஆட்சேபனையை வெளிப்படுத்தியுள்ளார். நாக்காளி சின்னத்தில் கேட்கலாம் என லசந்தா அழகிவண்ண பரிந்துரைத்திருந்தார். அந்த சந்திப்பில் நேரடியாக ஆட்சேபனை தெரிவிக்காவிட்டாலும் துமிந்த திசாநாயக்கவும் லசந்த கூறிய கருத்தையே பகிர்ந்து கொண்டுள்ளார். இதற்கிடையில் சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொள்ளவே லசந்த முயற்சிப்பதாக சிலர் கூறுகின்றனர். அந்த வதந்திகளுக்கு நேற்றைய கூட்டத்தில் லசந்த பதிலளித்தார். ஐமசவினர் தொடர்ந்து என்னுடன் பேசிக் கொண்டிருக்கின்றனர், இருந்தாலும் நான் கட்சியை விட்டு விலக மாட்டேன் என லசந்த உறுதியாக கூறியுள்ளார். சுசில் பிரேம்ஜெயந்த் மற்றும் அனுரயாப்பா ஆகியோரும் சிலிண்டருக்கு ஒப்புக் கொண்டுள்ளனர். இறுதியாக பிரசன்னவும் அந்த கருத்தில் நின்றார். ஆனால் ஜீவன் தொண்டமானால் சிலிண்டருடன் செல்ல முடியாது என்று கூறியுள்ளார். 3 திகதி காலையிலேயே ரணிலை சந்திக்க ஜீவன் சென்றார். நுவரெலியாவில் போட்டியிட யானை சின்னத்தை தமக்கு வழங்குமாறு கேட்டுள்ளார். முடியாவிட்டால் சேவல் சின்னத்தில் போட்டியிடுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சிலிண்டரில் கேட்க முடியாது என்று கூறியுள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இடதுசாரி குழு என தம்மை அறிமுகப்படுத்திக் கொண்ட ஒரு குழுவினர் பொது தேர்தலில் திசை காட்டிக்கு நிபந்தனையற்ற பூரண ஆதரவை வழங்க ஏகமனதாக தீர்மானித்துள்ளது என்று அதன் பொருளாளரும் மேல் மாகாண சபையின் முன்னாள் அமைச்சருமான ஹெக்டர் பெத்மகே தெரிவித்தார். இந்த குழுவில் தாம் உட்பட 40 ஆசன அமைப்பாளர்கள் உள்ளடங்குவதாக தெரிவித்த பெத்மகே, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஸ்தாபகரான மறைந்த SWT பண்டாரநாயக்கவின் மனிதனுக்கு சேவை செய்வதே மனிதனின் முக்கிய கடமை என்ற கொள்கையே திசை காட்டி அரசாங்கத்தின் செயற்பாடுகளாக காணப்படுகிறது என்றார். அத்துடன் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிமல் சிறிபால டி சில்வா தலைமையிலான குழு வலதுசாரி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக செயற்பட்ட அதே வேளை தயாசிரி ஜெயசேகர தலைமையிலான குழு மற்றைய வலதுசாரி குழுவான சஜித் பிரேமதாசவின் வெற்றிக்கு செயற்பட்டது. ஆனால் தனது குழு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இடதுசாரி குழு என்றும் அவர் கூறுகிறார். இதேவேளை பொது தேர்தலில் எவ்வாறு போட்டியிடுவது என்பது குறித்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். அடுத்த பொது தேர்தலில் வேறு பல கட்சிகளுடன் கூட்டணி வைத்து போட்டியிடுவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இதேவேளை
எதிர்வரும் தேர்தலில் பொது சின்னத்தில் போட்டியிடுவதற்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் வேட்பாளர்களை நியமிப்பதற்கும் பொது ஐக்கிய சுதந்திர முன்னணியின் வெற்றிக்கிண்ணம் சின்னத்தில் நிறைவேற்று சபை தீர்மானித்துள்ளது. வதந்திகளை நம்பி ஏமாறாதீர்கள். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இந்த ஆண்டு பொது தேர்தலில் குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிட உள்ளதாக வெளியான செய்திகள் பொய்யானவை என அவரது ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. நாமல் ராஜபக்ஷ குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிடுவதாக சிலர் பிரச்சாரம் செய்து மக்களை தவறாக வழிநடத்துவதாக ஊடக பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. தாம் அரசியலை ஆரம்பித்ததாகவும் ஹம்பாந்தோட்டை மாவட்ட மக்களுடன் இணைந்து தொடர்ந்து அரசியலில் ஈடுபட போவதாகவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஆனால் லீடர் திவியாகிய நாங்கள் நாமல் எங்கும் போட்டியிட மாட்டார் என்றே தொடர்ந்தும் கூறி வருகின்றோம். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் மொத்த வாக்குகளில் தேசிய பட்டியலில் இருந்தும் ஒரு ஆசனத்தை மாத்திரமே பெற்றிருந்தது. மறுபுறம் மொட்டுவவை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடு முழுவதும் சுற்றுவதற்கு மொட்டுவக்கு தலைவர் இல்லை. இந்த இரண்டு உண்மைகள் காரணமாகவே நாமல் அடுத்த தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்றும் தேசிய பட்டியல் ஊடாக பாராளுமன்றம் பிரவேசிக்க திட்டமிட்டுள்ளார் என்றும் நம்பகமாக கேள்விப்படுகிறோம். கடந்த ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை பார்த்தால் இம்முறை கண்டியில் குறைந்தபட்சம் 5 ஆசனங்களையாவது ஐமச கைப்பற்ற முடியும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த பொது தேர்தலில் கண்டி மாவட்டத்துடன் சேர்த்து ஐமச 4 ஆசனங்களை பெற்றிருந்தது. அவர்களில் இருவர் முஸ்லிம் பிரதிநிதிகள், ஒருவர் தமிழ் பிரதிநிதி. கடந்த முறை சிங்கள வேட்பாளராக கிரியல்ல மட்டுமே தெரிவு செய்யப்பட்டார். அந்த சூழ்நிலையில் ஒரு சிறிய இனவாத பிரச்சனையும் வெளிப்பட்டது. இம்முறை அந்த நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக தங்களின் விருப்பு வாக்குகளை பகிர்ந்து கொள்ள திட்டமிட்டுள்ளனர். ஆனால் இம்முறை கண்டி ஐமச வேட்பாளர் பட்டியலிலும் கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. கிரியல்லவின் எதிர்ப்பினால் கடந்த முறை கண்டியில் போட்டியிடாத ஐமச தேசிய அமைப்பாளர் திஸ்ஸ அத்தநாயக்க இம்முறை கண்டி ஐமச அணியின் தலைவராக போட்டியிட உள்ளார் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. இதேவேளை ஐமசவின் சுஜீவ சேனசிங்கவை இம்முறை கண்டிக்கு அனுப்ப சஜித் தீர்மானித்துள்ளார். அவரும் மாவட்ட தலைவராவதற்கான பணிப்போரை ஆரம்பித்துள்ளார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்லவின் மகள் ஷமித்ராணி கிரியல்லவும் கண்டியில் இருந்து தேர்தலில் போட்டியிட உள்ளார். இவர்களுடன் இம்முறை கண்டி ஐமச பட்டியலில் இடம்பெற்றுள்ள வசந்த யாப்பா பண்டாரவும் ஒரு போட்டியை கொடுக்க போகிறார். அது மாத்திரமன்றி அண்மையில் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து ஐமசவுடன் இணைந்து கொண்ட மகேஷ் சேனாநாயக்கவும் இம்முறை கண்டியில் போட்டியிடுகின்றார். முன்னாள் பிரதி அமைச்சர் ஏரால் குணசேகரவும் அங்கு உள்ளார். கண்டியின் நிலைமை அவ்வாறு இருக்கையில் நுவரெலியாவின் நிலைமையும் எதற்கும் சரைத்ததல்ல. நுவரெலியா என்பது தமிழ் கட்சிகளின் இராச்சியம். மயந்த திசாநாயக்க இம்முறை நுவரெலியா மாவட்டத்தில் போட்டியிடுகிறார். திகாம்பரம் மற்றும் மனோ கூட்டணி இம்முறை ஐமசவுடன் இணைந்துள்ளது. அதனால் மயந்தவை சபைக்குள் நுழைய வைப்பதற்கான பிரசாரங்களை முன்னெடுக்க வேண்டும் என பலரும் கூறி வருகின்றனர். காமினி திசாநாயக்க என்ற பெயர் அவருக்கு கிடைத்துள்ள முக்கிய நன்மை. முன்னாள் அமைச்சர் ரேணுகா ஹேரத்தின் மகள் ஹிரண்யா ஹேரத்தும் ஐமச தொகுதியில் போட்டியிடுகிறார். ஐமசவுக்குள் ஹிரணிகாவின் பிளவு குறித்தும் நேற்றைய தினம் வெளிப்படுத்தியிருந்தோம். இவருடன் போட்டியிடும் வகையில் கொழும்பில் இருந்து பல பெண்கள் பட்டியலில் இடம்பெற தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தோம். அங்கு குறிப்பிடப்பட்ட ஒரு பெயர் அப்சரி திலகரத்ன. நாங்கள் கூறியது போல் அப்சரி திலகரத்ன கொழும்பில் இருந்து பதவி உயர்வு பெறப்போகிறார். அப்சரிக்கு மேற்கு கொழும்பு தொகுதி அமைப்பாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. துளிர்விடும் தமிழ் கட்சிகள், இளம் தலைமுறைக்கான கதவுகள் திறப்பு. இளைஞர்கள் பாராளுமன்றத்திற்கு வருவதற்கு இடமளித்து இந்த ஆண்டு பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என வடக்கின் 3 மக்கள் பிரதிநிதிகள் அறிவித்துள்ளனர். அதாவது இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை தமிழ் கட்சிகள் நன்றாகவே புரிந்து கொண்டுள்ளனர். புதிய பாராளுமன்றத்தில் இளைஞர்களை அனுமதிக்கும் நோக்கில் தாம் பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என இத்தக் வன்னி மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வினோத் நோகராதலிங்கம் கடந்த அக்டோபர் 1 திகதி அறிவித்திருந்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது அரசியல் மாற்றத்திற்கான தேவை தென்னிலங்கை மக்களிடையே குறிப்பாக பெரும்பான்மை சிங்கள மக்கள் மத்தியில் காணப்பட்டது. இதன் விளைவாக அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியானார். அத்துடன் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் மாற்றம் ஏற்படும் என தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்றனர். அதனால்தான் இந்த முடிவை எடுத்துள்ளேன் என்றார். இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் தனது முகநூலில் ஒரு குறிப்பையும் வெளியிட்டு இந்த ஆண்டு பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்துள்ளார். புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்பதை அனைத்து தமிழ் மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் மக்கள் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரனும் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாகவும் இந்த ஆண்டு பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் அறிவித்துள்ளார். தமிழ் தேசத்தை சிதைவடையாமல் பாதுகாத்து
தமிழ் மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பதே தமிழ் மக்கள் கூட்டணியின் நோக்கமாக இருந்தது. அந்த வேலை திட்டத்தை தொடரவே நான் அரசியலில் இருக்கிறேன், ஆனால் தேர்தல் அரசியலில் பங்கேற்க மாட்டேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பாராளுமன்ற தேர்தலில் வடக்கில் உள்ள பல தமிழ் கட்சிகள் தனித்து போட்டியிட தீர்மானித்துள்ளன. இலங்கையில் ஊடக வலையமைப்பு ஒன்றின் உரிமையாளரான பிரித்தானியாவைச் சேர்ந்த வர்த்தகர் அல்லிராஜா சுபாஸ்கரன் கடந்த வாரம் கொழும்பில் தமிழ் மக்களின் முன்னாள் பிரதிநிதிகள் பலரை சந்தித்து எதிர்வரும் பொது தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடியதாக கொழும்பில் இருந்து வெளியாகும் தமிழ் பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. பிரித்தானியாவில் புலம்பெயர் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் முன்னணி வர்த்தகரான அல்லிராஜா சுபாஸ்கரன் எதிர்வரும் பொது தேர்தலில் வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்த பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. இந்நாட்களில் இலங்கையில் இருக்கும் சுபாஸ்கரன் பிரித்தானிய நிறுவனமான லைகா மொபைலின் உரிமையாளராகவும் ஒரு பத்திரிகை, பிரதான தொலைக்காட்சி அலைவரிசை, பல வானொலி அலைவரிசைகள் மற்றும் ஊடக வலையமைப்பையும் வைத்துள்ளார். வடக்கில் பிறந்த இவர் அப்பகுதி மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர். யாழ் மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், இபிஆர்எல்எஃப் தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழீழ விடுதலைக் கழகத்தின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன், யாழ் முன்னாள் மேயர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் ஆகியோருடன் சந்திப்பு இடம்பெற்றதாக ஊடக அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த கலந்துரையாடலின் போது அல்லிராஜா சுபாஸ்கரன் தலைமையில் அமைக்கப்படும் கூட்டமைப்பின் தலைவராக டெலோ பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனை நியமிக்க தீர்மானிக்கப்பட்டது. யாழ் மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அக்டோபர் முதலாம் திகதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடினார். இக்கலந்துரையாடல் சிநேகபூர்வ சந்திப்பாக இருந்ததென ஜனாதிபதி அறிவித்துள்ள போதிலும் இறையாண்மை உட்பட தமிழ் மக்களின் அடிப்படை உரிமைகள் தொடர்பில் கவனமுடன் செயற்படுமாறு ஆயுத பின்னணி கொண்ட ஜனாதிபதியிடம் ஸ்ரீதரன் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் இடைக்கால ஆயுத கும்பல் தலைவரான முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா யாழ்ப்பாணம் தெல்லிப்பளையில் உள்ளோர் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கையில், ஆயுதம் ஏந்திய அனுபவமே புதிய ஜனாதிபதியினால் அமைக்கப்படும் அரசாங்கத்தை ஆதரிப்பதற்கான தகுதியாகும் என்றார். தேர்தலுக்கு பிறகு, அந்த வெற்றிக்கு பிறகு ஆட்சியில் இருப்பவர்களுடன் கலந்துரையாடுங்கள். ஏனென்றால் ஆயுத போராட்டத்தின் மூலம்தான் இன்று தேசிய நீரோட்டத்தின் ஜனநாயக பாதைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடித்தது உங்களுக்கு தெரியும். கொள்கை அடிப்படையில் அவர்களுக்கும் எங்களுக்கும் கொள்கை வேறுபாடு இல்லை. அதாவது இடதுசாரி பாரம்பரியத்தில் இருந்து வந்தவர்கள். இபிடிபியும் இடதுசாரி பாரம்பரியத்தில் இருந்து வந்தது. அப்படி பார்க்கும் போது எங்களுக்குள் நல்ல புரிதல் இருக்கிறது என்று டக்ளஸ் கூறினார். இதற்கிடையில் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவுக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் தலைவர்கள் குழுக்களுடனும் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வடக்கு கிழக்கு அரசியல் கட்சிகளுக்கு பொது உடன்படிக்கையின் அடிப்படையில் பாராளுமன்ற தேர்தலில் இணைந்து போட்டியிடுமாறு அவர் அறிவித்துள்ளார். அத்துடன் தற்போதைய ஜனாதிபதியுடன் இணைந்து செயற்படுவதற்கு இந்திய அரசாங்கம் தயாராக இருப்பதாக இந்திய உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார். இதேவேளை வவுனியாவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த செல்வம் அடைக்கலநாதன் தமிழ் அரசியல் கட்சிகள் தனித்து செயற்படக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். மறுபுறம் கோல்ஃபேஸ் மைதானத்தில் கார்களை காட்டுவது கொஞ்சம் வேடிக்கையானதா? லால்காந்த வெளியே வந்து சூடாக பதில் அளித்தார். கோல்ஃபேஸ் மைதானத்தில் வாகனங்களை காட்டி அரசு வேடிக்கை பார்த்ததாக சிலர் கூறும் குற்றச்சாட்டுக்கு பதில் அளிக்க கேடி லால்காந்த நடவடிக்கை எடுத்திருந்தார். தேவையான இடங்களுக்கு தேவையான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் உரிய விசாரணைகள் அனைத்தும் முறையாகவும் வேகமாகவும் நடைபெற்று வருவதாகவும் அவதூறு செய்பவர்கள் சட்டத்தின் முன் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அவர் வாசித்தார். இலங்கையில் சர்ச்சையை ஏற்படுத்திய தேசிய மட்ட குற்றங்கள், மோசடிகள் மற்றும் விசேட குற்ற செயல்கள் தொடர்பில் இலங்கை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு விசாரணைகளின் முன்னேற்றம் தொடர்பான மீளாய்வு கடந்த 3ஆம் திகதி போலீஸ் தலைமையகத்தில் பொது பாதுகாப்பு அமைச்சு செயலாளர் ரவி செனவிரத்ன தலைமையில் இடம்பெற்றது. தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் என்ன? தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள விசாரணைகள் எவை? நிறுத்தப்படுவதற்கு அரசியல் காரணங்கள் உள்ளதா? தேவையில்லாமல் தாமதப்படுத்தப்பட்ட விசாரணைகள் என்ன என்பது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. பிரதமர் கனவு வேண்டாம். ஜனாதிபதியும் பிரதமரும் இரு கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தினால் நாட்டில் ஸ்திரமற்ற நிலை உருவாகும் சாத்திய கூறுகள் இருப்பதாக பிவித்துரு ஹெல உரிமைவின் தலைவர் சட்டத்தரணி உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். அரசியலில் புரிதல் இல்லாதவர்கள் ஏற்கனவே எதிர்கட்சியில் இருந்து பிரதமராக தேர்வு செய்து விட்டதாகவும், ஆனால் பிரதமர் பதவியை திசை காட்டி ஒருவருக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கம் பாரிய தவறை செய்யாவிடின் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் சுமார் 120 ஆசனங்களை வெல்லும் சாத்தியம் இருப்பதாக கம்மன்பில தெரிவித்துள்ளார். வழக்கமாக பாராளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சிக்கு அதே வாக்குகள் தான் கிடைக்கும்.
இல்லையெனில் அது சுமார் 5% குறையும். ஆனால் பிரதான எதிர்கட்சியினர் தோல்விக்கு பிறகு மன உளைச்சலுக்கு ஆளாகி பொது தேர்தலில் ஆர்வம் காட்டவில்லை. எனவே தோல்வியடைந்த கட்சியின் வாக்குகள் 89%, 22%, 2010, 33%, 2015, 18%, 2020, 42% குறைந்துள்ளன. இந்த சதவீதங்களை உருவாக்கும் போது ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவளித்த மற்றும் பாராளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட கட்சிகள் பெற்ற வாக்குகளும் கணக்கிடப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனவே தோற்கடிக்கப்பட்ட 2 பிரதான கட்சிகளின் வாக்குகளும் தலா 25% குறையும் என்று நாம் கருதலாம். அத்துடன் ஜனாதிபதி தேர்தலின் போது வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டுமாயின் பாராளுமன்ற அதிகாரமும் திசை காட்டிக்கு செல்ல வேண்டும். இல்லையில் பாராளுமன்றத்தின் ஆதரவு இல்லாத காரணத்தினால் ஜனாதிபதியின் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாமல் போனது என்று கூறுவதற்கு சந்தர்ப்பம் ஏற்படும். ஜனாதிபதியும் பிரதமரும் இரு கட்சிகளாக இருக்கும் போது நாட்டில் சிரமற்ற நிலையே ஏற்படும். அரசியலை புரிந்து கொள்ளாதவர்கள் ஏற்கனவே எதிர்கட்சியில் இருந்து பிரதமர் பதவிக்கு தயாராகி வருகிறார்கள். ஆனால் திசை காட்டியைச் சேர்ந்த ஒருவருக்குத்தான் பிரதமர் பதவி கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அரசாங்கம் சரியான பாதையில் செல்ல வேண்டுமானால் தவறானதை விமர்சிக்கும், நல்லதை ஆதரிக்கும் நேர்மறையான எதிர்கட்சி இருக்க வேண்டும். அந்த சக்தி எதிர்கட்சியாக மட்டும் இல்லாமல் அரசுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று கம்மன்பில கூறுகிறார். அதனால் இன்றைக்கு அவ்வளவுதான்.